Hello friends, welcome back to our YouTube channel Sandy's Things. In this video, we will talk about the guppy fishes. We will set up a breeding box. That is a very low budget. We will do that. That is very easy. We will set up a breeding box. That is why we will collect fries. We will collect guppies. We will collect the soft one. That is why we will collect the soft one. That is why we will collect the soft one. வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வச்சோம்னா கப்பியோட ஃப்ரைஸை மட்டும் நம்ம வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். அதுதான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ண போகிற இந்த ப்ரீடிங் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்னு சொல்லப்போனால் இந்த எம்ப்ராய்டரி ஷீட்டு இல்லை எம்ப்ராய்டரி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் 10 ரூபா தான். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் சம்மந்தமான பொருட்கள்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஷாப்பில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் எத்தனை ப்ரீடிங் பாக்ஸ் பண்ணணுமோ அத்தனை மேட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா பேர் கப்பி வந்து வச்சுருப்பீங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து ப்ரீடிங் பாக்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி மேட் வந்து வாங்கிக்கலாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கார்னர்ஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஹேர் பின் இருக்கும்ல, ஹேர் பின் எடுத்துகிட்டு அது ரெண்டத்தையும் வச்சு அப்படியே அதுக்குள்ளே வந்து லாக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம கம்பி வச்சும் கட்டலாம், அது ரொம்பவே டிலேடு ப்ராசஸாக இருக்கும், ரொம்பவே லேட்டாகும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் வச்சுட்டு இது பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே 4 பக்கமும் நீங்கள் வந்து பண்ணணும். 4 பக்கமும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரீடிங் பாக்ஸ் வந்து பாதி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேர் நீங்கள் வந்து ஒரு ட்ரையோவாக உள்ளே விடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல பாக்ஸாக இருக்கும். சில பேர் வந்து பெரிய செட்டப் வச்சுருப்பீங்க. நான் வந்து டப் செட்டப் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த சைஸ் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து தாராளமாக இருந்துச்சு. இதுவே வந்து பெரிய சைஸில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லலாம் ப்ரீடிங் செட்டப் போடுறவங்க வந்து அது கொஞ்சம் பெரிய சைஸில் நிறையா ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீடிங் பாக்ஸு. இது எனக்கு வந்து ஒரே ஒரு ஷீட் வந்து போதும், அந்த சைஸில் இருக்கதே வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டப்பவே வந்து ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து ஓரளவுக்கு வந்து சைஸில் வந்து பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா நீங்கள் வந்து டைட்டாக வந்து ஹேர்பின்ஸை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பியை நம்ம வந்து இதுக்குள்ளே விட்டுட்டோம்னா கப்பி ஃபீமேல் வந்து குட்டி போட்டுச்சுன்னா குட்டியும் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக வந்து சூப்பராக வந்து தப்பிச்சிருங்க. இது வந்து மிதக்கிறதுக்கு நம்ம 2 தர்மாக்கோலை வந்து சைடில் வந்து கட்டிக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து மிதக்கும், இல்லைன்னா வந்து சிங்க் ஆயிரும். அதனால 2 தர்மாக்கோலை நம்ம வந்து கயர் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து கட்டியாச்சு. தர்மாக்கோல் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் வந்து கேட்கலாம். ஒரு தர்மாக்கோல் வந்து வரும், ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளே வரும். நான் வந்து இந்த தர்மாக்கோலை வீட்டில் இருந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் வந்து சிங்க் பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக வந்து சிங்க் ஆகுது. தர்மாக்கோலும் ரொம்பவே நல்லாவே மிதக்குது. ரொம்ப ஃபுல்லாகவும் சிங்க் ஆகிடக்கூடாது, ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி அதிலிருந்து வெளில வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் விட்டே நீங்கள் வந்து தர்மாக்கோலை வந்து கட்டுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிங்க் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போ இயர் தான் நம்ம வந்து ப்ரீடிங் வந்து விட்டுருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து குட்டி போடுற ஸ்டேஜ் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதனால் சரி நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸில் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரைஸை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா ஃப்ரைஸையும் காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணால் நிறையா ஃப்ரைஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வீடியோ தான் நானும் பார்த்தேன் யூடியூப்பில். அதை பார்த்துட்டு தான் நானும் இந்த வீடியோவை வந்து பண்ணுறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லா டைமும் வந்து இங்கே இருக்க முடியாது, வீட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது எப்படா குட்டி போடுவோம்னு. இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸில் விட்டோம்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். குட்டி போடையில் மோஸ்ட்லி வந்து குட்டிங்க வந்து வெளியில் வந்துடும். அந்த இதுலேருந்து பாக்ஸ்லேருந்து வெளில வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அந்த டப்ஸோட ஓரத்தில் தான் வந்து குட்டிங்க வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கையால் நம்ம ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுலேயும் லைவ் பிளான்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷஸ் உள்ள சில குட்டிங்க இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வந்துடும், ஈஸியாக எஸ்கேப் ஆகி. அது மாதிரி நீங்கள் வந்து உள்ளேயும் கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, வெளியிலையும் நீங்கள் லைவ் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரையோ பேரை வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸில் வந்து இறக்குறோம்.
கிட்டத்தட்ட வந்து நான் அந்த வீடியோ எடுத்து வந்து ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளேயே வந்து தான் இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி வெளியில் எதுவும் வரல. எப்போ குட்டி போடுன்னு தெரில. குட்டி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ரீடிங் பாக்ஸ் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான், நம்மளே வந்து வீட்டில் வந்து பண்ணிடலாம். வெளியிலலாம் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் அப்படின்னு வாங்க போனோம்னா கண்டிப்பாக 100 ரூபாய் அந்த மாதிரியான ரேட்ஸ் வந்து வரும். அதனால் அந்த மாதிரி எதுவும் செலவு பண்ணாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நம்மளே பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் வந்து டேங்க்கில் வந்து நீங்கள் வைக்கணுன்னா கூட, இதோட கொஞ்சம் குட்டியான சைஸில் கூட நீங்கள் பண்ணி டேங்க்கில் கூட வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து குட்டிங்கெல்லாம் வந்து தப்பிச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கப்பியோட குட்டிங்க வந்து ரொம்பவே வந்து சைஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்பவே வந்து மினிமலாக தான் இருக்கும் குட்டியோட சைஸ். அதனால் கண்டிப்பாக அந்த ஓட்டைங்க வழியாக வந்து குட்டிங்கெல்லாம் வந்து தப்பிச்சிரும். நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளேயும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது ஃப்ரை திருப்பி உள்ளே போனால் கூட அது வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளேயும் நீங்கள் வந்து ஃபாக்ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் தான் பண்ணேன். ஏன்னா வந்து இப்போ இது நம்மளோட பிளாட்டினம் டப்போ இயர் மட்டும்தான் குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா வெரைட்டிஸ்க்கும் தனித்தனியாக வந்து ப்ரீடிங் பாக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் வந்து எல்லாம் வந்து ஒரே மாதிரி ப்ரீடிங்கில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் தேவைப்படும். அதனால் எல்லா ஃபிஷஸ்க்கும் நம்ம வந்து தனித்தனியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டிங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களை சாப்பிட்டுருச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா 1 மந்த் ப்ரீடாகி இப்போ தான் குட்டி போடுது. அதை வந்து நம்ம ஒழுங்காக கலெக்ட் பண்ணலைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சாண்டிஸ் திங்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கப்பி மற்றும் ஃபிஷஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்டது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.